இந்த புடவைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் கேரண்டியாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார், இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்காதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த புடவைகள்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். நீங்க எந்த ஒரு ஊரா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, இந்த கேட்லாக்ல பாருங்க, வெரைட்டி கலர்ஸா இருக்கட்டும், இந்த கலரா இருக்கட்டும், அஜ்மீரால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கும். இதுவே ரீட்டைல் ஷாப்ல விற்கிறவங்க பாத்தீங்கன்னா 15%, 20% மார்ஜின் வச்சு உங்களுக்கு விற்கிறாங்க. நான் கேரண்டியா சொல்றேன், அஜ்மீரால அந்த பிரைஸ் பாயிண்ட் கிடையவே கிடையாது. மினிமமாவே உங்களுக்கு 15% வச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்படின்னா அது மட்டும் இல்லாம இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு பனாரஸ் சாரி இங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரெடிமேட் பிளவுஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சார், ரெடிமேட் கிடைக்கும். நீங்க ரெடிமேட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல சில்க்ஸ்ல வெறும் பிளவுஸ்ல பிட் மட்டும் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் சார். பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த சாரியோட விலை எல்லாம் எவ்வளவு சார் இருக்கும்? ஓ, சாரீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 45 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே பனாரஸ் அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மிஷின் வேலைகள், கை வேலைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு 1110 ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார். பனாரஸ் சாரி வந்து உங்களுக்கு 1110 ரூபாய் கிடைக்குதுன்னா அன்பிலீவபிள் ப்ரைஸ் சார். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்லாம் அஜ்மீரா ஃபேஷனில் கிடைக்குது அப்படின்றது மிக மிக பெரிய விஷயமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கும் அப்படின்றது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. சூப்பர் சார். ஸோ சார், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பனாரஸ் சாரீஸ் வந்து 1110 ரூபான்னு சொன்னீங்க, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பனாரஸ் சாரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்குது. ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்லுவாங்க, கைத்தறியிலேயே உங்களுக்கு பண்ணுறது. ஸோ மிஷினில் அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது 30-40 சாரீஸ் வந்து மிஷினில் பண்ண முடியும். ஹேண்ட்லூம் கரெக்ட் அது மாதிரி உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1010 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு 30-40 சாரீஸ் வந்து விழுகுது அப்படிங்கும்போது சூப்பரான டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பனாரஸ் சாரீஸ் நிறைய பண்ணலாம், நிறைய மக்களுக்கு கொடுக்கலாம், ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பண்ணணுன்ற மிஷினரிஸ்லாம் வாங்கி போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனாரஸ் சரி பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீவிங்லேயே பண்ணியிருப்பாங்க. இதுதான் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடம் தான் இது. பாருங்கள் என்ன ஒரு சூப்பரான மாங்கா டிசைனில் இருக்குது அப்படின்றது பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் பூரா பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நம்ம மிஷினில் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஜகாட் மிஷினில் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள் இது பாடியில் வரும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை வேணாலும் கலெக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான பனாரஸ் பட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சின்ன சின்ன கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய பார்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதையும் பாருங்கள். கண்டிப்பாக ஆமாம். ஸோ ஒவ்வொரு புடவையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் பாயிண்டில் வரும், அதை நீங்கள் நினச்ச மாதிரி வந்து அந்த ப்ரைஸில் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, இது வந்து பாருங்கள். ஸோ அதுலேயே உங்களுக்கு 1 மீட்டரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு உங்களுக்கு வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன், இதுதான். இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் நம்மளே கொடுத்துருவோம். 1 மீட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்டர் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல உங்களுக்கு பட்டு ஃபினிஷிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் பனாரஸில். இந்த கேட்லாகில் பாருங்கள் இதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ ப்ளூ கலர், ப்ளூ வித் ரெட்டாக இருக்கட்டும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-7 கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனாரஸ். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த புடவை தான் இந்த புடவை. பாருங்கள் எவ்வளோ கம்ப்ளீட்டான ஒர்க் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் மிஷின்ஸில் உங்களுக்கு வரும். ஆமாம், அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேட்லாகில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பாருங்கள் நம்ம பட்டு புடவை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த கேட்லாகில் இருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு இதுவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டான ரேட்டில் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோளாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரைஸ் பாயிண்டில் விற்கிறாங்க.
ஆனால் நம்ம பொறுத்துக்கிட்டிங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான ப்ரைஸ் பாயிண்ட்லேயே நம்ம கொடுப்போம். நல்ல நல்ல வெரைட்டிஸ் நல்ல நல்ல டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பனாரஸ் பட்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் கட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு புடவைகள் தான் நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துக்குமே போனீங்கன்னா பட்டு புடவை தான் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே அடுத்த புடவை பார்த்திங்கன்னா நம்ம கேட்லாகில் பார்த்ததுலேயே அடுத்த புடவை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் இந்த பார்டர் பாருங்கள். இந்த இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல டிசைன்ஸில் வேவிங் டிசைன்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சைடில் அந்த டிசைன்ஸ் பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான புடவைகள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை கலர் வந்து போக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சான்ஸே கிடையாது. அந்த ரெட் கலராக இருக்கட்டும் இந்த ப்ளூ கலராக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து கலர்லாம் வந்து அந்த ஃபேட் ஆகுமோ அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த சைடில் பார்டராக இருக்கட்டும் அந்த கோல்டன் கலர் பார்டராக இருக்கட்டும், ஆமாம் பாருங்கள் எதுவுமே ஆகவே ஆகாது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் தரமான ஒரு புடவை தான் நாங்கள் எப்போவுமே தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு இந்த கேட்லாகில் அஜ்மீரா அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நிறைய டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ்லாம் இது வாங்கி 15% 20% மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. மினிமமாக அவ்வளோ காசு வச்சு விற்கிறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லிங்க உண்மையாகவே அந்தளவுக்கு வந்து விற்கிறாங்க. அந்தளவுக்கு வெளியே மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரேட்டு நியாயமான விலையில் நம்ம கொடுக்குறோம். அடுத்த புடவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன்ஸு நல்ல பெரிய பார்டரை வச்சு நல்ல டிசைன்ஸில் நல்ல மங்களகரமான ஒரு டிசைன்ஸில் வச்சு உங்களுக்கு கொடுக்குறது நல்லா பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கட்டிகிட்டு போகலாம். பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கேட்லாகில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் அதிலே உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் வந்துடும். 1 மீட்டருக்கு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் ஒவ்வொரு புடவையும் பாருங்கள் இதில் 4 வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த புடவை பாருங்கள் இது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக இருக்கிற காலேஜ் கேர்ள்ஸு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் லைக் பண்ணுறாங்க. யங் கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் லைக் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. பனாரஸ் புடவை வந்து கிஃப்டிங் ஆப்ஷனில் வந்து சூப்பரான ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த புடவையெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வாவ் நீங்கள் பாருங்கள் அருமையான வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சு எவ்வளோ சூப்பரான வேலைப்பாடுகள். நீங்கள் நினைப்பீங்க 15,000 20,000 இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கிறதுக்காக தான் நம்ம அஜ்மீரா ஃபேஷனே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸும் அது கூடவே அட்டாச்சாக வந்துடும். பாருங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம கடையிலே ஆல்ரெடி இருக்குது. இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து அது கூடவே வந்துடும். பாருங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் தனியாக வரும், ப்ளவுஸ் பிட்டு தனியாக உங்களுக்கு வரும். எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அடுத்த புடவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாவ் பார்க்கும்போதே ஒரு கிராண்ட் லுக் இருக்குது அப்படின்னா இந்த புடவையில் தாராளமாக சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு இருக்குது. பாருங்களேன் கல்யாணத்துக்கு நீங்கள் தாராளமாக கல்யாண பொண்ணே கட்டலாங்க. அந்த மாதிரி ஒரு புடவை சூப்பரான ஒரு டிசைன்ஸில் உங்களுக்கு வந்திருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது காமிக்கிறேன் அப்படின்றது. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஜரிகையில் வச்சுருப்பாங்க. பனாரஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதுனாவே பார்த்திங்கன்னா ஃபுல் ஜரிகையில் பெரிய பார்டரில் நல்ல டிசைன்ஸில் உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் கட்டிங்ஸ்லுமே எல்லாமே மிஷின் வேலைப்பாடுகள் கையில் வேலைப்பாடுகள் அந்த ஸ்டோன்ஸ் பதிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெனக்கெட்டு உட்காந்து அந்தளவுக்கு பொறுமையாக எல்லா சாரீஸும் அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே நாம் வந்து பண்ணியிருக்கோம். வேலைப்பாடுகள் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும். இதுதான் முந்தானை நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பல்லு அந்த செக்ஷன் இது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு உங்களுக்கு அதுலேயே வந்துடும். ஆமாம் இந்த புடவை பாருங்கள் இதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் கலரில் ஒரு சூப்பரான ஒரு புடவை. இது வந்து அம்மாக்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க.
கொஞ்சம் பழைய டிசைன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ திருப்பியும் அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஆமாம் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஒரு கோல்டன் கலராக இருக்கட்டும், அந்த ரெட் கலராக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எல்லாமே மிஷின்ஸில் வந்து பனாரஸ் பட்டில் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆமாம்மா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், மெட்டீரியலும் உங்களுக்கு சாஃப்ட்டு, அது காட்டன் கிடையாது 100%. அது வந்து சுத்தி கலெக்ஷன்ஸில் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பரான மெட்டீரியல் தான் இது, உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸ்கின்னில் படும்போது, உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து மங்களகரமான ஒரு கலர்னு சொல்லலாங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுவும். இதுவும் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு பெரிய பார்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பிங்க் கலர் டிசைனோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நேரம் சாரீ வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெயிட் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பனாரஸில் எப்போவுமே அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. இதுவும் உங்களுக்கு பாருங்கள் இந்த டிசைன்ஸோட பின்னாடி பகுதி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ சூப்பரான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க, எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்றது பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கட்டிட்டு போனாலும் சரி, எல்லாருமே ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். இதோட கேட்லாக் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வரும். இந்த புடவையும் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்ச புடவைன்னு சொல்லலாம். நல்ல டிசைன்ஸ்லேயும் இருக்கும், நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கும் கூட உங்களுக்கு ஆகுது. இது இந்த புடவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், எல்லாருமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கட்டும், சாரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பனாரஸ் மட்டும் கிடையாது, காட்டனாக இருக்கட்டும், ஜார்ஜெட் சாரீஸாக இருக்கட்டும், எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இதோட டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு மான் மாதிரி இருக்கிற டிசைன்ஸு நம்ம மிஷினில் போட்டு ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். வா, இங்கே பாருங்கள், இது பின்னாடி பகுதியில் உங்களுக்கு வரும். இப்போது சூப், இது ஃப்ரண்ட்டு, இதான் உங்களுக்கு பாடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன், இந்த புடவை கம்ப்ளீட்டாக கட்டினா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வரும். சார், இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பன்னாரஸ் சாரீஸ் மட்டும் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மார்ஜின் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஒரு சொல்லுங்களேன். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி ஒன்று சொல்லுங்கள் சார், மக்களுக்காக சொல்லுங்களேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் சார், அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நீங்கள் மார்ஜின் வச்சு நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருசாக நல்லது கிடையாது, அட்வைசபிளும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ரீசனபிள் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு விற்க கற்றுக்கணும். நம்ம கஸ்டமர்ஸை வந்து நம்ம நிறைய கெயின் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெவலப்மெண்ட், அதாவது பிஸ்னஸும் டெவலப் ஆகும், வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய ஷாப்பில் வச்சுருக்கீங்க, இல்லை பெரிய ஷோரூம் மாதிரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்ஜின் வச்சு நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை நான் வீடு வீடாக போய் நான் விற்கிறேன், இல்லை ஒரு வீட்டிலேயே வந்து கடை மாதிரி வச்சு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்ஜின் வரும். ஸோ இனிஷியலாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமரை நீங்கள் கவர் பண்ணிக்கணும், ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் விற்கணும். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பன்னாரஸை பொறுத்த வரைக்கும் அழிவே கிடையாது. நீங்கள் எப்போவுமே நீங்கள் விற்றுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த கரெக்டான ப்ரைஸில் விற்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸும் பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பன்னாரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக மார்ஜின்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக வைக்க முடியாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 10% 15% வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணியிருக்கணும், புடவைகளை வந்து வாங்கணும். ஸோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை பிடிங்க, நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு வைங்க. இந்த பனாரஸ் சாரீஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு புடவையாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் வேறாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார்.